Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மில்கை வச்சு ஸ்வீட் பன்னீர் பால்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 3 கப் போல் நான் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு பேனில் ஆட் பண்ணி காய வச்சிடலாம். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் உங்கள் கிட்ட வினிகர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸும் அதில் வந்து தண்ணியும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அளவுக்கு லெமன் ஜூஸோ அதுக்கு ஈக்குவலாக வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக கூட தேவைப்படலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கர்டில் ஆகலை, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கம்மியாக கூட தேவைப்படலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கூட தேவைப்படும். இப்போ நம்மளோட பன்னீர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கர்டிலாகி வந்துடுச்சு. இதை வந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஏதாவது மாவு சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை வந்து நல்ல கோல்டு வாட்டர் வச்சு நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து அதில் இருக்கும். வினிகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃப்ளேவரும் வராது. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோல்டு வாட்டரில் நல்லா அலசி புழிஞ்சு இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாதி பன்னீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சாலாம் நம்ம, இதை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீதி இருக்க பாதி பன்னீரை வந்து கையில் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா சாஃப்டாக வர வரையிலும் மசிச்சு விடுங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் போல் பண்ணிங்கன்னா போதும், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கிடச்சிரும் நமக்கு. இதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா பவுடர் சுகர் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது நல்லா திரண்டு வரும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போது நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போது இந்த திரண்டு வந்ததையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதி பன்னீர், அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி திரும்ப எகெயின் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 8-10 நிமிஷம் போல் இதை பண்ணுங்கள். எல்லாமே திரண்டு உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு சாஃப்டான பன்னீர் மாதிரி கிடைக்கும். இதை வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பால்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. லிட்டலி இது வந்து ஒரு ஸ்வீட் பன்னீர் மாதிரி தான் இருக்கும், ஸ்வீட் பன்னீர் பால்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம பால் பண்ணி எடுத்துக்கலாம். குறிப்பாக மில்க் ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக பிடிக்குங்க. இல்லை அப்படின்னா குழந்தைங்க பன்னீர் சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போது நம்மளோட பால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பால்ஸ் எல்லாமே அந்த மில்க் பவுடரில் போட்டு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து எடுத்து வச்சோன்னா நம்மளோட இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்க்காக நான் வந்து பிஸ்தா கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.